அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருந்தேங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த பாய் என் கண்ணில் மாட்டுறாரு. என்னடா பண்ணுறாரு பார்த்தா, குலோப் ஜாமுன் தூக்கி உள்ளே போட்டு சக்கரை போட்டு மேலே ஒரு சாஸ் ஊற்றி திரும்பி ஒரு சக்கரை போட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், முந்திரி பாதாம் எல்லாத்தையும் தூக்கி பிஸ்தா கிஸ்தா எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு ரெட் சாஸ் ஊற்றி அதுக்குள்ள க்ரீன் சாஸ் ஊற்றி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் போட்டு கொத்த 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 கொத்து கொத்துறாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தூள் தூளாக்குறாருங்க மொத்தமாக. அப்படியே ஐஸ் தான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தூள் தூளாக ஆக்கிட்டேன். இந்த சைடு ஒரு தடவை, அந்த சைடு ஒரு தடவை, இந்த சைடு ஒரு தடவை, அந்த சைடு ஒரு தடவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்து ஊற்றுனாங்க. பால் எடுத்து ஊற்றுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாகணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதிலே வச்சு இப்படி இப்படி தடவிட்டு இருந்தாங்க. சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா தட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ரோல் எடுக்கணும்ல, அந்த ரோல் எடுக்கிறதுக்கோசரம் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளெயினாக தடவி விட்டால் தான் நம்மளால் ஈஸியாக ரோல் எடுக்க முடியும். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அப்புறம் ஈஸியாக எடுத்துடலாங்க. ரோல் ஊற்றி மேலே ஒரு சாஸ் ஊற்றி மேலே ஒரு ஃப்ளேவர்ஸ் க்ரீம்லாம் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வச்சு கொடுத்தாங்க. 60 ரூபா சொல்லி கொடுத்துட்டாங்க.